ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெசர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேஷ்யூவும் மேங்க பியூரி வச்சு ஒரு டெசர்ட்ஸ் பார்ப்போம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன நம்ம பார்த்துடுவோம். பால், நெக்ஸ்ட் வந்துட்டு கீ எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு சுகர், மேங்க பியூரி எடுத்து வச்சுருக்கேன், ப்ரெசன்டேஷனுக்காக பிஸ்டா, ரோஸ் பெட்டல்ஸ், நெக்ஸ்ட்டு சஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன், நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி வந்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு பால் ஊற்றிக்கிட்டேன். பால் கொஞ்சமாக ஊற்றினாலே போதுமானது, ஏன்னா மேங்கோ பியூரியும் மில்க் பவுடரும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கீ ஊற்றிக்கலாம். ஒரு 2 கொதி வந்த உடனே பால் நாம் வந்துட்டு கேஷ்யூ பவுடர் போட்டுக்கிட்டோம். கேஷ்யூ பவுடர் போட்டு நல்லா வந்துட்டு கிளறுங்க. இப்போ வந்துட்டு நம்ம மில்க் பவுடர் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மில்க் பவுடர் போட்டு நல்லா கிளறின பிறகு இப்போது நம்ம சுகர் போட்டுக்குவோம். சுகர் வந்துட்டு தேவையான அளவுக்கு, உங்களுக்கு ஸ்வீட்க்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு நான் எடுத்த வச்ச அளவை விட நான் 1/4 பங்கு தான் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். அதுவே எங்களுக்கு போதுமானது, ஏன்னா மேங்க பியூரிலையும் ஸ்வீட் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மில்க் பவுடர்லேயும் ஸ்வீட் இருக்குது. இப்போ இது வந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போது மேங்க பியூரி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மேங்க பியூரி போட்டால் போதும், ஏன்னா ஃபுல்லாக தளர்ந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா கிளறின பிறகு இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு கீ போட்டுக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் கீயே இதுக்கு போதுமானது. போட்ட பிறகு நல்லா வந்துட்டு கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓரெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிளறுங்க. இது செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு செய்யுங்க, ஏன்னா வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டே செய்யணும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்துட்டு கைவிடாமல் வந்துட்டு கிளறி விடணும். பார்த்தீங்களா, இது போல் வந்துட்டு ஓரெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு கிளறி விடுங்க. எடுத்து திருப்பி திருப்பி விடுங்க ஒவ்வொரு பக்கமாக. என்னுடைய இது வந்துட்டு அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சாலுமே வந்துட்டு ஃப்ளேம் ஃபுல்லாக வந்துட்டு குறையாது, அதனால் நீங்கள் பார்த்து செய்யுங்க. நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது போல் திருப்பி திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, ஷைன் வந்துட்டு ஒரு கிளாஸி லுக் வந்திருக்கு. இது போல் வரணும், எல்லாமே சேர்ந்து வரணும். இப்போ வந்துட்டு நான் அடுப்பில் இருந்து இறக்கிட்டு நான் வந்துட்டு கிளறேன். நல்லா இந்த இது போல் வந்துட்டு சேர்ந்து வந்த பிறகு இப்போ நம்ம வந்துட்டு கீ தடவின பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இப்போ இறக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீ தடவின பிளேட்டில் நான் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கீ தடவின பிளேட் பக்கத்தில் வச்சுட்டு வேறு பிளேட்டில் போட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் ஒட்ட செய்யும். இது போல் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும். இப்போது இதுக்கான பதம் என்னன்னாக்கா, இது போல் உருட்டோன்னாக்கா கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் வந்துட்டு பதம். கீ தடவின பிளேட்டில் வச்சுருந்தா இது கீழே ஒட்டியிருந்திருக்காது. நல்லா வந்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடு கொஞ்சம் ஆறின பிறகு கிளறுங்க. ரொம்ப சூட்டோடு வந்துட்டு கை வச்சிடாதீங்க. அதே வந்து அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் சூடு ஆறக்கூடாது, ஏன்னா மேலே வந்து காஞ்ச மாதிரி ஆகிடும். இது போல் கிளறிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு செஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வந்துட்டு ரைட் ஹேண்ட்லேயும் ரெண்டுலேயும் வந்துட்டு கீ தடவிக்கிட்டேன். கீ தடவிட்டு இது போல் நீங்கள் வந்துட்டு
என்ன ஷேப் உங்களுக்கு தேவையோ செஞ்சுக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக பண்ணிவிட்டு விஸ்கு வச்சு இது போல் ஒரு ஷேப் கொடுத்துக்கிட்டேன். விஸ்கு வச்சு லைட்டாக அழுத்தினாலே இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். இப்போ நான் வந்துட்டு பிஸ்தாவை எடுத்து வச்சுக்கிறேன் ப்ரெசன்டேஷனுக்காக. உங்களுக்கு எது போல் ஷேப் வேணுமோ அது போல் செஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போது நம்மளுடைய டேஸ்டியான கேஷ்யூ மேங்கோ தூத் பேடா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். பாய், தேங்க்யூ.